ஹாய் வியூவர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற லெசன் தோஸ்துக்கு போஷக். தோஸ்துனா ஃப்ரெண்டு, போஷக்னா ட்ரெஸ், ஒரு ஃப்ரெண்டோட ட்ரெஸ். இதை பத்தி கதை தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு தடவை நஸ்ருதீன் அவரோட ரொம்ப பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணாரு. அவர் பெயர் வந்து ஜமால் சாகம். அவரோட பழைய ஃப்ரெண்டை பார்த்தப்ப அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் மீட் பண்ண அப்புறம், வா நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு நஸ்ருதீன் சொல்றாரு. அப்ப வந்து ஜமால் சாகர் வந்து அது ஒத்துக்கல. அவர் சொல்றாரு, நான் வந்து சாதாரண ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கேன், இதோட நான் மத்தவங்களை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நஸ்ருதீன் என்ன சொல்றாரு, இவ்வளவுதான் விஷயமா அப்படின்ட்டு நஸ்ருதீன் வந்து அப்பவே ஒரு லாங் ஷைனிங் ஆன ட்ரெஸ் எடுத்துட்டு வராரு. இந்த ட்ரெஸ் இங்கேயே போட்டுக்கோங்க, இந்த ட்ரெஸ் போட்டா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, நம்ம எல்லாரையும் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஜமால் சாகப் வந்து அந்த ஷைனிங்கான ட்ரெஸ் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வராரு. ஸ்ட்ரீட்ல சுத்தி பார்க்க போறாங்க ரெண்டு பேரும். இப்ப நஸ்ருதீன் அவரோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு அவரோட நெய்பர் வீட்டுக்கு, அதாவது பக்கத்து வீட்டுக்கு போறாரு. நஸ்ருதீன் நெய்பர் கிட்ட சொல்றாரு, இவர் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஜமால் சாகப், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்குதான் இவரை மீட் பண்றேன், அதே மாதிரி இவர் போட்டு இருக்க ட்ரெஸ் என்னுடையது அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டப்ப ஜமால் சாகுக்கு ரொம்ப வந்து ஷேம் ஆகிடுச்சு. வெளியே வந்தவுடன் அவர் முகமும் வந்து வீங்கிருச்சு. அவர் நஸ்ருதீன் கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த ட்ரெஸ் வந்து உங்களுடையது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தேவை இருந்தது, உன்னோட நெய்பர் நினைப்பாரு என்கிட்ட சொந்தமா ஒரு ட்ரெஸ் கூட இல்லைன்னு. நஸ்ருதீன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. கேட்டுட்டு நஸ்ருதீன் சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே இப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நஸ்ருதீன் உசைன் சாகப் அப்படின்றவரை பாக்கிறதுக்காக அவருடைய ஃப்ரெண்ட் ஜமால் சாகப கூட்டிட்டு போனாரு. உசைன் சாகப் இவங்களை வார்ம் வெல்கம் பண்றாரு. ஜமால் சாகப் பத்தி அவர் கேட்டபோது நஸ்ருதீன் சொல்றாரு, இவர் வந்து என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, இவர் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் இவருடையதுதான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அப்புறம் ஜமால் சாகப் ரொம்ப கோவப்படுறாரு. வெளியே வந்துட்டு சொல்றாரு, யார் உன்னை பொய் சொல்லணும்னு சொன்னாங்க, அதாவது ஹூ டோல்ட் யூ டு லை அப்படின்ட்டு நஸ்ருதீன் கிட்ட அவர் கேக்குறாரு. நஸ்ருதீன் வந்து அதுக்கு என்ன சொல்ற, நீ ஏன் அப்படி கேக்குற, நீ எந்த மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டியோ நான் அந்த மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ட்ரெஸ் பத்தி பேசாம உன்னால இருக்க முடியாதா அப்படின்ட்டு ஜமால் சாகப் கேக்குறாரு. நீ இத பற்றி பேசறது நல்லதுக்கு இல்ல அப்படின்ட்டு ஜமால் சாகப் அவருக்கு வந்து புரிய வைக்கிறார் நஸ்ருதீனுக்கு. அதுக்கப்புறம் ஜமால் சாகப் அழைச்சுக்கிட்டு நஸ்ருதீன் முன்னாடி போறாரு. அவர் வேற ஒரு நெய்பரை பார்க்கிறாரு. நஸ்ருதீன் ஜமால் சாகப் அவர்கிட்ட இன்ட்ரோஸ் பண்ணி வைக்கிறாரு, இவர் என்னுடைய ஃப்ரெண்டு ஜமால் சாகப், இவர் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, இவர் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் பத்தி பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது தோஸ்துக்கு போஷக், அதாவது ஃப்ரெண்டோட ட்ரெஸ் பத்திய கதை. ஒரு ஃப்ரெண்டோட ட்ரெஸ் போட்டுட்டனால அவர் எங்கெல்லாம் வந்து எந்த மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போற லெசன் பேஜ் நம்பர் 42ல நஸ்ருதீன்கா நிசானா. அப்படின்னா நஸ்ருதீனோட டார்கெட், அதாவது நஸ்ருதீனோட எய்ம். இந்த சேம் லெசனோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் 4ல இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல யூனிட் நம்பர் 3ல நஸ்ருதீன் எய்ம் அப்படின்ட்டு லெசன் இருக்கு. சோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு கதை சொல்றேன். ஒரு நாள் நஸ்ருதீன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தார். அப்படி பேசும்போது அவருடைய பெருமையை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அம்பு விடுற ஆர்ச்சரியில என்ன ஜெயிக்க யாராலையும் முடியாது, நான் அம்பு எடுத்து ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணி வில்ல வளைச்சேனா அது வந்து டார்கெட்ல கரெக்டா ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாரு. இத வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்பல. நஸ்ருதீன் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் முடிவு பண்றாங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஓடி போயிட்டு அம்பும் வில்லும் எடுத்துட்டு வர்றாரு. நஸ்ருதீன் கிட்ட அந்த அம்பையும் வில்லையும் கொடுக்கறாங்க. இப்ப நீ டார்கெட்டை எய்ம் பண்ணி அம்பை விடு, நீ அம்பு விட்டு காமி, நீ உண்மை சொல்றியா
இல்ல பொய் சொல்றியான்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நஸ்ருதீன் வந்து இந்த டிராப்ல மாட்டிக்கிட்டாரு. அவர் அந்த வில்ல கையில எடுத்தாரு, அந்த நூல்ல அம்ப வச்சு டார்கெட்டை ஏம் பண்ணிட்டு அவர் அந்த அம்ப வந்து விடுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அம்பு டார்கெட்டை அடிக்கல, அதுக்கு பதிலா வேற எங்கேயோ விழுந்துருச்சு. எல்லாரும் இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உன்னுடைய பெஸ்ட் டார்கெட்டா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு நஸ்ருதீன் வந்து, இல்ல இல்ல, இது என்னுடைய ஏம் இல்ல, இது என்னுடைய ஃப்ரெண்ட் காசியோட ஏம், அவருடைய ஏம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்க எல்லாருக்கும் காமிச்சேன் அப்படின்ட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வில் எடுத்து டார்கெட் ஏம் பண்ணி அம்பு விடுறாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா, முன்னாடி அம்பு எங்க விழுந்ததோ அதோட கொஞ்சம் தூரமா விழுந்தது. இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, இது கண்டிப்பா உன்னுடைய ஏம் தானே? அதுக்கு நஸ்ருதீன் சொல்றாரு, இது என்னுடைய ஏம் இல்ல, இது வந்து சேனாதிபதியோட டார்கெட்டு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கேக்குறாரு, நீ சொல்ற லிஸ்ட்ல அடுத்த பேர் யாருது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நஸ்ருதீன் அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை. அடுத்து ஒரு வில் எடுக்கிறாரு, அம்பு விட்டப்ப அந்த வில்லு வந்து கரெக்டா என்னாச்சுன்னா, டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வாயை திறந்து பார்த்தாங்க. எல்லாரும் இவரை ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நஸ்ருதீன் வின்னிங் ஸ்டைல்ல, இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய ஏம் அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது நஸ்ருதீனோட ஏம் எப்படி இருக்கும் அப்படின்ற கதை. இந்த லெசனை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.